the mother's period is another mother's time of work with the name prasanna pannana devi osithan so katta namakku kirubiyaga nalla thai maargale kuduthirukkaranga adha nam nandi solluvom சர்வத ஆண்டவர் சொல்கின்றார் ஏசாயா 66:13 ஒருவனை அவர் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுகிறேன் நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம் As one whom his mother comforts, I comfort you என்று சொல்வதை பார்க்கின்றோம் இந்த தாய் அன்பு என்பது நமக்கு ஒரு ஆறுதலையும் தேற்றுதலையும் கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா தாய் அன்புக்கு நேராக ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடும் அவ்வளவாக the mother's love is greater on this earth than any other love that's what we can say but ஆண்டவர் என்ன சொல்றாரு so that is a love that God compares எப்படியாக ஒரு தாய் தேற்றுவாளோ அப்படியாக நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் சோ அவங்க எருசலேமில் தேற்றப்படுவது என்பது பரலோக ராஜ்யத்துக்கு நான் உலகமாக நித்திய காலமாக தேவனால் தேற்றப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை குறிப்பதாக சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் இன்னொரு பார்த்தீங்கன்னா அது அந்த தேற்றுதல் எப்படி இருக்குமா When you see this, your heart shall rejoice. And your bones shall flourish like grass. The hand of the Lord shall be known to his servants, and his indignation to his enemies. என்று சொல்லி வாசிக்கின்றோம். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று சொல்வதை பார்க்கின்றோம் அவ்வளவாக ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கின்றார் ஒரு தாய் தேற்றுவது போல என்று சொல்லும்படியாக இருக்கிறது அப்படி என்றால் தாய்மார்கள் தாய் எவ்வளவாக விசேஷித்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர்களிடத்திலே தாய் அன்பை நாம் காண்டவர்களாக இருக்கின்றோம் இசை The mother of life, sorry, mother of love on this earth. So no other love that will be equal to them other than the God's love. God's love is, and it's very much more than that mother's love. But among the men, among the people, nothing more than the mother's love. Isaiah chapter 49. 15 வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது Can a woman forget her the nursing child and have no compassion on the son of her womb? So even those may forget, but I will not forget in the சொல்வதை பார்க்கின்றோம். ஒருவேளை ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை இறங்காமல் தன் பாதகனை மறப்பாளோ நோ இட் கேன் நாட் பி த மதர் வில் நாட் ஃபர்கெட் அண்ட் காட் சேஸ் ஈவன் இஃப் இட் இஸ் ஃபர்காட்டன் அண்ட் ஐ வில் நாட் ஃபர்கெட் என்று சொல்வதை பார்க்கின்றோம் தாயினும் மேலாக இருக்கிற ஒரே ஒருவர் நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவர் ஒருவரே இந்த உலகத்தில் பூமியிலும் சரி வானத்திலும் சரி எங்கே வேண்டாம் ஆண்டவருடைய அன்பு பிரவிதானாக இருக்கிறது That's why it's greater than the mother, the love of the mother என்று சொல்லும்படியாக சொல்லப்படுகிறது It says, For my father and my mother have forsaken me, but the Lord will take up. என் தாயும் தகப்பன் என்னை கைவிட்டாலும் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்வதை பார்க்கின்றோம் There's nothing to be compared with the love of God. We know that when we were sinners, He came down and died for us. And He commanded His love by His death at the cross.
Yes, how much he loved us. No one can do that. Even no mother can do that. So that's where the God's love is so good. But among the people, the mother's love is greater in the control. We are there. உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் உலகம் எவ்வளவாக வந்து நம்முடைய ஞானத்தில் பெரிய கொண்டிருக்கிற காலங்களில் அன்பும் தணிந்து கொண்டு போகிற காரியத்தை பார்க்கின்றான். We hear so many news about the mother and the children, how the mother forsake the child, and how the mother, how they act upon. So that's why it comes, a godly mother and an ungodly mother. கடவுளோடு இருக்கின்ற ஒரு தாயினுடைய செயற்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அது ஆதரவுட்டதாக இருக்கும், வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும், ஒரு குடும்பத்தை இணைத்து செய்வதாக இருக்கும். அன்காமலே போது but their actions will be entirely different. So adala pathina indha naattil illa vedanai kaalam mattumalla romba kudumbamana kaalangalaga irukkiradhai paarkindrom. Thaan vaazhvadharku edha venaalum seiyalam endru solli irukkira mother sahasam undu. Sinna kulandhaiya irukkumbodhu andu kaattuvaanga paiyan periya aayittaanga maa perusa aayittaanga adukapram andha andhu eppadi irukkum solla mudiyadhu. But you know, we can see the real love among the poor, not on the rich. The rich are rich, they go for a richness. Panama say, illa, what you know, illa, think you can wear other people. If they call money, people will do anything, whether it's a mother or a father. That's what is happening on this earth. That's an ungodly mother and father, so we don't see that. But we always look upon the godly mother and godly father, how they will love the child, and they will, how to look at the support for the children. Gramathula pathinga uneducated people, they don't know God. They sacrifice so much for their children, borrowing money, have no food to eat, but even then they will send the children to the school. They don't have money, they will borrow and spend for them. And their desire is all, my son should be good, my daughter should be good. Even though we suffer, it's all right. We want to see our children are, you know, flourishing, and children are keeping good, and they are happy. That's what the mothers and the father they do. That's a godly father and godly mother, that they always think the interest of their children. That's what we see. இங்க ஒரு கதையில பார்க்கிறோம், மொத்த சாமுவேல் இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், அன்னாள் ஹானா that he prayed to God and he asked God, Lord, that if you give me a son, then I will give him back to you. As long as he lives, I will make him to serve you. And I will see that no razor will come upon his head. அவன் மேல வந்து சபலம் கட்டி படாதபடி பார்த்துக்கொண்டு அவன் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக சேவை செய்யும்படியாக அவனை நான் திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லி. And she is praying to God. We may think, what about the mother? How come that, you know, when you have a child, even if you pray to God for a child, he would have given. Why that she has to make such a vow? எதுக்கு இப்படி ஒரு பொருத்தனை பண்ணி தனக்கு ஆண்டவர் கொடுக்கிற குழந்தைய மறுபடியும் கொடுப்பதற்கு எதற்காக செலவு பண்றா அப்படின்னு கூட ஜனங்கள் நினைக்கலாம். Is it the mother's way that to give away this child? We may think so many things. God has given his life to us. How can we compromise for that? So when God give a child, why not give a child to him? To serve him, to live. What way that we are going to, you know, lose?
what she, you know, vowed to God, what she owed to God, she kept it when she got the child. Understand? Give me a son and I will give it to you back. God gave a son. And as she promised, she fulfilled the vow, again taking the child after, you know, forgot about taking milk, then left it in the house of the Lord. அப்படி அவர் செய்தார் என்று பார்க்கின்றோம். அநேகர்கள் நம்ம யோசிப்போம், அந்த காலத்தில் ஒன்று ஆண்டவருக்கு ஒரு பணி கொடுப்பதற்கு ஒரு காலை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு வேலை கொடுக்காமல் இருந்தார்கள் அந்த இருந்தால், அதுக்கு தக்கன நம்ம வேற எதையாவது கொடுத்து காம்பன்சேட் பண்ணலாம். You know, God, after so many years, God has given a child and you pray to God, okay, here you go, you made a vow. So what is that? You ask God that I will give something else. No. What God promised, then he does. What we vow to God, we have to do it on any circumstances. That's what God expected. So, First Samuel chapter 1, 27-28 says, "But this child I prayed, and the Lord has granted me my petition, which I asked of him. Therefore I also have lent to him, to the Lord." See, son, just giving, lent to him, in the sense of the parable. கடன் கொடுத்த போல ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு ஏழைக்கு கடன் கொடுத்தா அது எனக்கு கடன் கொடுக்க ஆண்டவர் மனுஷன் அல்ல. திருப்பி கொடுக்காம இருப்பதற்கு அவர் அதற்கு மேலாக ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன். When you lend something to God by giving to poor, then God is not going to forget about it. He will give it to you back in multiply. So the same way that when this Hannah, Annal, she kept the vow, gave the only child, God has blessed her with 3 sons and 2 daughters. That's what we can say from God. ஆண்டவர் நம்மளத்தில் நம்ம என்ன பொருத்தனை செய்யணும் என்பதை அதை நாம் செய்கிறோமா என்று அவர் பார்க்கிற தேவன், கவனிக்கிற தேவன். அதை செய்யும் போது ஆண்டவர் எவ்வளவாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று இங்கே பார்த்ததை பார்க்கின்றோம். சோ அவர் சொல்றார், என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் பணி கூறுகிறது, என் கோப்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உன்னுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். When, after gave the child, after, sent the son to the temple to serve him. அப்பா சொல்றா பார்த்தீங்கன்னா, My heart rejoices in the Lord. என் இருதயம் கர்த்தருக்குள் கழிவுகிறது. My heart is exalted in the land. I smile at my enemies because I rejoice in your salvation. அவ்வளோ சந்தோஷத்தோடு ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையோ கொடுத்தார், நான் அவருக்கு நான் சந்தோஷமாக நான் அவருக்கு சொன்னபடியே கொடுக்கிறேன் என்று she rejoiced in giving the only son she received from God because he wanted to keep the vow. பொருத்தனையை நிறைவேற்றும்படியாக அந்த தாய் இப்படி செய்தார் என்று பார்க்கின்றோம். அதனால் வீக்கிறார் கம்பேர் வித் ஏ நார்மல், ஏனோ அன்கார்லி காட், நார்மல் காட், my lady or a woman to compare with Hannah. So this is entirely a different situation. So, நமக்கு பயம், நம்ம ஒன்றும் கவர் பண்ண மாட்டோம். என்ன கொடுத்தாலும் எதுக்கு ஆண்டவருக்கு கொடுத்துட்டு இருக்கணும், ஆண்டவர்தான் செய்வார்கள். எதுக்கு நம்ம வந்து ஒரு பொருத்தனை பண்ணணும் போகிறோம் எனக்கு போகிறோம். When there is a situation when you keep a vow, maybe God will do that. But we should see that we should be able to do that. நம்முடைய பொருத்தனையை நம்ம செய்வதற்கு திராணி இருந்துச்சுன்னா பொருத்தனை பண்ணலாம், அல்லது மனசு இருந்துச்சுன்னா பொருத்தனை பண்ணலாம். அப்புறம் பண்ணிட்டு பொருத்தனை பண்ணலன்னா இது அன்வான்ட் திங்ஸ் அண்ட் வி பி ட்ரபிள். பட் இட்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை எத்தனாவும் அவன் மனைவியும் என்ன பண்ணாங்க, எவ்ரி இயர் தே கம் டு தி டெம்பிள் given offering to God. Namo kurthana panni aandava seithana adoda aandava undidha. Now that I need not to
work of God. Yes, he has done it to me. Greater thing. சில சமயம் திருமணங்களில் பார்த்தீங்கன்னா பெண் விட்டாலும் புருஷன் அதே என்ன சொல்றது கணவன் வீட்டாருக்கும் சில சமயங்களில் கொஞ்சம் பிரச்சனை வருவோம். பெண் விட்டா என்ன சொல்லுவாருன்னா, என் தாலி கட்டி முடிஞ்சாச்சு, இந்த வீடு அளந்தான் வேற முடிஞ்சது, நீ இனிமே என்னத்தை பண்ணுவேன், என் வீட்டு இட்ஸ் ஓவர் அப்படின்ட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு தண்ணியை கேட்டுக்கிட்டு இட்ஸ் ஓவர் நாள் அப்படின்னா தயத்திட்டு பண்ணுவீங்களா. எவ்ரி இயர் அகைன் தே வென்ட் டு தி டெம்பிள் அண்ட் தே கேவ் அன் ஆஃபரிங் டு காட். தே ஆர் நாட் ஸ்டாப் டு கோயிங் டு தி டெம்பிள் ஆஃப்டர் ரிசீவ் தி சைல்ட் அண்ட் ஆஃப்டர் தே கெட் யூ நோ பிரேயர்ஸ் ஆர் ஆன்சர். அப்ப ஏன் இருக்கு நான் பார்த்தவங்க கிட்ட சொல்லலாம், யூ ஆர் இஸ் அ பிரிஸ்ட் கேட்டீங்களா, ஆசாரியர். அன்றைக்கு தேவனுடைய ஆசாரங்கள் வருகின்ற வார்த்தைகள் அவ்வளவாக தேவன் அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். That is the way that, you know, on those days, even the prophets and the Levites, they will be with the Lord. அப்ப சொல்றான் ஏலி, நம்ம இயற்கனாவையும் அவர் மனைவியையும் ஆசீர்வதிக்கலாம். எப்படி பண்ணலாம், இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக. She made a vow. She got the answer for the prayer. Then as she vowed, she gave back to the child. அதனால என்ன சொல்றாரு, அவனுக்கு அவளாலே சந்தானம் கட்டளையுவாராக என்று சொன்னான். And he blessed, you know, Hannah and Elkanah. That is saying that we are sick at the war. And again, God will bless through her. Another generation. Eliyahu would bless Elkanah and his wife and say, the Lord gives you descendants from this woman for the loan that was given to God. This is what we have heard about the part of the kingdom. You will kattar kandru upakudutta padiyaga adarku padalaga kattar unakka avalaga sandhanam undaga padiyaga seva endru solra vaathiyai paathu. ஆண்டவர் என்றைக்கு நமக்கு கடன்பட்டிருக்க மாட்டார். கொடுத்தா உடனே மாற்றுக்கார பண்ணி கொடுத்து தீர்த்துருவார் கேட்டீங்களா, அப்படின்ற தேவன். ஸோ இப்போ வந்து இந்த சைல்டு வாஸ் இந்த ஏன்னா காட்ஸ் ஹவுஸ் சாமுவேல் சின்ன பையன் ஸ்மால் பாய். ஸோ அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. வெரி ரேர்லி காட் ஸ்பீக் டு எனி ஒன் ஆன் தோஸ் டேஸ். And also, பிரதட்சியமான தரிசனமும் இருந்ததில்லை. நோ விஷன், நோ அப்பியரன்ஸ், நோ விஷன் அண்ட் நோ காட்ஸ் வேர்ட். வெரி ரேர். ஸோ எவ்ரிவன் ஆஸ் பகாச்சர் தட் யூ காட் வில் ஸ்பீக் டு சம்வன். ஸோ வென் திஸ் மை வாஸ் தேர் அண்ட் நாட் காலிங் பை நேம் சாமுவேல், அண்ட் ஹீ தாட் தட் யூ நோ த ஏலி the priest is calling. So he went and asked him, did you call me? He said, no. So three times God called him by name Samuel. Even though all those days, it's really rare that God speaks to someone. When a mother knows that her son, you know, and received the word from God, or that God spoke to him directly, that's something it's very, you know, great, you know, that's a very great we can say. ஆண்டவர் என் பிள்ளையோட பேசினாரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. ஐயோ அவன் எனக்கு அதுக்கு இவன் எப்படி பாத்திரன், இவரை பெற்ற தாய் என்ன பாத்திரமானவாள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடும். ஏன்னா ஆண்டவர் யாருக்கு பேசுறதே இல்லை, என் பிள்ளைகிட்ட பேசினாரா என்று சொன்னபடியாக. So she would have been so happy to see that how that his son in the temple would be able to hear the word from God. So that's the thing we see on the face of the Lord. And the Kattar is the thing. So the moon to be saved, I put that in the Lord. Sāmi vē Kattar inna mariyātam nāga inna Kattar ode mārta inna mahanatthu velipadavullai inna sullapadavullai padiyāga and the pārpintam. The relation between God and the man is something great, and when we realize how it is,
it's so much happiness it will bring you, you know, your person. You know, jeevanulla devanta valatha parakku devanavanta pesanaar appadina, it's something great. But nowadays God, you know, he has appeared to vision to so many people, and God spoke to so many people. So the way that he speaks through the words is generally a different. What God speaks directly to a person from his mouth. So that's a little different. So, if you put it in, here, Caesar, a woman of God, godly woman, a godly mother, and she rejoiced, giving her only son to God as he promised. In Bhattina, we'll go through some verses about the godly woman in the Bible, so that it will help us and how we should be. So, Proverbs 14:1, it says, the wise woman builds her house, but the foolish tears it down with her own hands. Buddhiyulla stri than veettai kattugiraal, buddhi illadhavaro avaru than kaigalinaale adai idithu poduvaar endru solrathu. The godly woman will be a wise woman. So the wise woman that builds the house, the ungodly woman just breaks the house. So that's the thing we see. And also, the godly woman will be very prudent. Proverbs 19:14, it says, house and wealth are an inheritance from fathers, but a prudent wife is from the Lord. ஆண்டவர் தேவ மனுஷி அது குறிப்பிடலாம் இருப்பார். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், ஆனால் புத்தி உள்ள மனைவி ஒரு கத்தர் அருளும் ஈவு என்று சொல்வதை பார்க்கின்றோம். So that's what that it says, that how the godly woman will be less prudent, and அது கத்தருக்கு வருகின்ற ஈவு என்று சொல்லும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தோம். It's from the Lord. And again, not only she is wise, but she is also an understanding. So on the understanding, illanachana evlo vayasa irundhal kuda evlo gnanam ullavarundhu adu unmaiyana understanding illana they may do wrong things also. So without understanding, the wise will not be that much useful. That's why Solomon asked God, Lord, that you have an understanding heart. So it says, by wisdom a house is built, and by understanding it is established. And our vitta kudukara adha nadathuvadhukku epodum enna venum understanding venum. So knowledge venum. It is established, and by knowledge the rooms are filled with all precious and pleasant riches. Veede jnanathale kattapattu vivegathinale nirandhirathappadum arivinale adaigalil arumaiyum inumaiyumana sagalavidha porulgalum nirandhirukkum endru solradhai paarkindrom. We need a wisdom, and also we need an understanding, so that we can bring all the treasures in the house. So we have a godly woman that she will be like that. And so nobody other than the parking zone. And she should be a compassionate woman. Proverbs 31:20, she extends her hands to the poor, and she stretches out her hands to the needy. ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் அது கொடுக்கிறவர்களாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. சி விண்ணாட்சே பக்கத்து வீட்டுக்கு போ அப்படின்னு பிச்சைக்காரன் போக மாட்டாங்க. மொத்தத்துக்குள்ள பார்க்கும்போது கிராமத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்தால் எப்போ அடுத்த வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டே போயிட்டுருப்பாங்க. ஸோ காண்டி பீப்புள் தி கேன் நாட் டூ லைக் தட் கேட்டிங்களா. ஸோ காண்டி விமன் வில் பி யூனோ
Yet extends her hands to the poor and stretch out her hands to the needy. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார் என்று சொல்லபடியாக இருப்பார். அல்ல தானம் தர்ம பண்ணுகிற ரூபமாக இருப்பார் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஸோ அகெயின் ப்ராவர்ப்ஸ் 31:26 சொல்லப்படுகிறது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். எதுக்கு திறக்கிறாளாம்? தன்னுடைய ஞானம் விளங்கும்படியாக தயவியோட போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஒரு வார்த்தை பேசினா அந்த தேவனத்துவ வார்த்தையை போல இருக்கும். அறிவை உடனும் அறிவை உணர்த்தும்படியாக இருக்கும். அனாசிமப்பய வார்த்தைகளை அப்படின்னு சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். So she opens her mouth with wisdom and on her tongue is the, you know, the law of kindness. Strength and honor are her clothing. She shall rejoice in time to cure. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் அவள் மகிழ்கிறாள் என்று சொல்லபடியாக. She is a strength and honor or her clothes. So we have the Nakal and the Mantekal Sadhapatrakale Pankitram. And so when there is a non-way, certainly there will be ungodly also. Yes, every goodness there is some badness, bad also. Yes, we are in this world. So the Vatikala Sadhapatrakale Pankitram is the one who obstinate and argumentative and unrelenting in irritation. மூணு காலத்தை சொல்லப்படுவது obstinate, அதனால் stubbornly adhering to their own opinion. ஒரு வார்த்தை சொன்னால் இதுதான், எவ்வளோ தான் கன்வின்ஸ் பண்ண மாட்டாங்க. So they are so stubborn, adhering what they think is correct, what she thinks is correct, what that's what it talks about this one. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்னா இட்ஸ் அ டிஸ்அக்ரிமெண்ட், தென் யூ நோ ஐ வில் நாட் அக்ரி இட் வாட் ஆர் மேபி பட் ஐ டோன்ட் அக்ரி ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அது இல்லாமல் காசிங் டிஸ்பிளஷர் அண்ட் அன்னாயினஸ் இரிட்டேஷன், எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் இரிட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லபடியாக இட் டாக்ஸ் அபவுட் அன்கான்லி உமன். ஸோ புருஷன் பிள்ளைகள் நண்பர்கள் உறவினர்கள் இவர்கள் தான் முக்கியம் அவர்களுக்கு என்று சொல்லபடியாக இருப்பார்கள். எனக்கு வேண்டியது எனக்கு குடும்பம், என்னுடைய பிள்ளைங்க, நான் புருஷன் நல்லா இருக்கிறோமா, தட்ஸ் ஆல். ஐ டோன்ட் பாதர் அபவுட் தி நெய்பர்ஸ், ஐ டோன்ட் பாதர் அபவுட் மை ரிலேட்டிவ்ஸ், நத்திங் அட் ஆல். ஸோ இட்ஸ் ஆல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் விமன் அண்ட் மோர் தேன் இன்ட்ரெஸ்ட் இன் காட். ஆண்டவர்கிட்ட நமக்கு வந்து ரொம்ப பிரியமாக இருந்தாதுன்னா ஆண்டவர் வார்த்தைகள் செய்வோம். So the self-interest always makes us to do what, our own interest, than the God's interest. அதான் காட்டுகிறேன் சொல்லப்படுவதாக இருக்கிறதே பார்க்கிறோம் தான். ஸோ தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மற்றவர்களோட உயர்ந்தவர்கள் நல்லவர்கள் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் என்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருப்பதை பார்த்து பார்க்கின்றோம். தாங்கள் தவறுகளை செய்துவிட்டு மற்றவர்கள் அதை இது ஒன்றால் தான் நடந்துச்சுது, இதனால் இப்படி நடந்ததுன்னு சொல்லி தே வில் ப்ளே அதர்ஸ். இட்ஸ் அன்கோமலி உமன் வாட் தே டூ, தே வில் டூ எ மிஸ்டேக், தே ஆர் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ ரீசன் ஃபார் டு ப்ளேம் அதர்ஸ் ஃபார் வாட் தே டன் எ மிஸ்டேக். தே வில் நாட் ரியலைஸ் ஆர் ரைட் யூனோ அண்ட் தே வில் நாட் ரிப்பென்ட் வாட் தே ஹவ் டன். ஸோ தட்ஸ் அன் அன்காட்லி யூனோ திங்ஸ் இட்ஸ் இட். இது எல்லாத்தையுமே போகும், நாட் ஒன்லி த உமன் even all of them, men also, that's applicable to this one. So that's the thing. Mother's Day, that's what I'm going to say. Thank you. If you look at one of them, you want someone to believe us, but we won't believe anyone. ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவது, கண்ட்ரோலிங் த ஹஸ்பண்ட்,
கல்யாணம் முடிஞ்ச உடனே தாய் உற்சவம் என்ன புருஷன் முதல்ல உன்னோட கைக்குள்ள வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ, விட்டுட்டேன்னா அப்புறம் கஷ்டம் அப்படின்னு தான் முதல்ல அட்வைஸ். மீதி எல்லாம் மறந்துடுவாங்க, இது மட்டும் அப்படியே ஸ்டோரில் இருக்கும். வந்த உடனே கண்ட்ரோல், கட்டுப்பாடு. ஸோ தட்ஸ் நாட் த திங் ஆஃப் த காட் வியூமன். காட் வியூமன் லவ் த ஹஸ்பண்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அண்ட் ஹி வில் பி குட் டு அஸ், குட் டு த உமன். ஸோ அதை விட்டுட்டு கண்ட்ரோலிங் ஹஸ்பண்ட் போகணும், குற்றம் கண்டு பிடிக்கிறது, ஏதாவது சொல்வது, உங்களை வந்து என்ன பண்ணுறது. They wanted the husband to be in our control. What we say that he has to do it, I agree it. So, Andamari, so that's an ungodly thing. This is what they want to be done. Vedana Saludhu, Vedana Yodai Pillai Peruvai, Adiyamata Saludhu, Unnastai Purushanai Patti Irukkum, Avan Unnai Aandu Kolluvai. Nijyadu, புருஷன் ஆண்டு கொள்வான்னு இருக்காங்க. இவங்க சொல்லுவாங்க, நீ புருஷன் தான் கைக்குள்ள போட்டுக்கோ, நீ ஆண்டு கொள்ளு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ தட் ஹவு வி ஷுட் பி கால் யூ விமன் வாட் எவர் யூ நோ திங்ஸ் த டைட்டில்ஸ் இட் சேஸ் ஓவர் வுமன் லைக் லைக் வைஸ் ஹாட் டு பி ரெவரண்ட் இன் தேர் பிஹேவியர் not malicious gossips, not enslaved to much wine, teaching what is good so that they may encourage the young woman to love their husbands, to love their children, to be sensible, pure, workers at home, kind being subject to their own husbands, so that the word of God will not be dishonored, is what it says. கேட்டீங்களா? ஸோ இங்கே சொன்ன பார்க்கும்போது நான் சில இங்கே புருஷனுக்கு கீழ்ப்படின்னு தான் சொல்லியிருக்கிறவுடைய புருஷனை நேசிக்கிறது எங்கே சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சில சமயங்களில் இதெல்லாம் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது டைட்டஸ் தீர்த்தம் செகண்ட் சாப்டர் வாஸ் 3 and 4. ஹவ் தட் யூ ஷுட் லவ் யுவர் சில்ட்ரன் அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் டு பி சென்சிபிள் பியூர் workers at home, kindly being subject to their own husbands, so that the word of God will not be dishonored. If you want to honor the word of God, you have to do it, what is written here. So, the God of Purusha Mandaji, Sundadakala Mandaji Namai Antipadinana Abhisvalala, in Christ that we should obey. Honor is something and obey is another thing. It's not the same. முது வயது உள்ள ஸ்திரீகளும் அப்படியே பசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களும் அந்த காலத்திலே இருந்தது. தேவ வசனம் பூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இங்க இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது நம்ம எப்படியாவது நம்ம ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் நாம் எவ்வளோப்படியாக கனம் பண்ண வேண்டும் என்று நம்ம ஒரு தாயாக இருக்கலாம், ஆனால் நமக்கும் பெற்றோர்கள் சொல்லலாம். நமக்கு தான் நான் தாயாக இருந்தாலும் நமக்கு ஒரு தாயாக போகுது. ஸோ அவங்களை எப்படி காண்டி விமர்ந்து அவங்களுடைய ஹானர் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. This is one of the commandments, honor your father and mother, that your days may be long in the land that the Lord your God is giving you. It's one of the 10 commandments. Certainly we have to honor God, our parents. The honor means make them to be happy and meet their needs and show the love. That's a honor. They may say, if it's not God's way, then we need not to obey to the parents what they say. I want to tell you, that's a good thing to say. I want to tell you, that's a good thing to say. I'm not going to obey what you all say. But the heart is certainly different. It
it's our duty and the responsibility to honor our parents, father, mother. But doesn't mean that whatever they say, that we should obey, unless it's godly way. So that's the important job. Some people, they don't bother about God's way. They will only hear what the mother says or the father says. That also people are there. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் வார்த்தை பற்றி கவலைப்படுறது, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஐயா என்ன சொல்கிறாங்க, அது அவ்வளோ பண்ணுது அப்படின்னா, வாட் வே தட் யூ நோ காட் அண்ட் ஹிஸ் வேஸ், எவ்ரி திங் காட்ஸ் வேஸ். அந்த ஆண்டோடைய வார்த்தை நம்ம வழிநடத்துகிறது யாராக இருந்தாலும் சார் கேட்டிங்களா. ஸோ அக்கா இன் கிரைஸ்ட் ஒன்லி வி ஹேட் டு வே நாட் பிகாஸ் யூட் ஹானர் த பேரண்ட்ஸ் நாட் நாட் நெசசரி. Whatever they command you, that you have to do. You know, when you become a man, you know how what to, what is good, what is not good. So that's the part of the path and talk. So, Dana was a Kanyan Kalam was very young, there is a marriage. And Jesus was invited, and his disciples were also invited. So, and here, Mother Mary was trying to, and here, when Kanyan Kuch is there, when you live, there's no point. அப்போ மேல் சொல்கிறாங்க, there's no point நம்ம போது. What he says, பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். சிலவங்க இந்த வார்த்தையை எடுத்துட்டு இங்கே ரொம்ப பெருசாக தன் தாய்கிட்ட ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க. ஒரு பையன் வந்து சவுதிக்கு போனான், அங்கே போய் ரசிக்கப்பட்டான். அந்த அளவு மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பான், அந்த வில்லேஜ் போயிருப்பான். அவங்க ஊருக்கு வரப்போதான் அவங்க அம்மா என்ன ஸ்திரீன்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா ஆண்டவர் அவங்க அம்மா ஸ்திரீன்னு கூப்பிட்டாரா, இவரும் ஸ்திரீன்னு தான் கூப்பிடுவார். கண்டிஷன் பார்த்தா இருக்கான் அவர் எங்கே இருக்காரு, ஆண்டவர் மட்டும் விலகி எப்படியோ இருக்கிறான் பாருங்க பார்த்தீங்கன்னா. ஸோ தட்ஸ் வாட் ஹியர் இஸ் எனி டிஃப்ரெண்ட். ஜீசஸ் இஸ் அ காட். ஸோ இட் டசன் come, he did come to this world to have some, you know, the, you know, other, you know, relations as like a father and mother, family relation. He didn't come for that. But so that's three, yanakum, 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 you are a woman. What the father says, I say. What the father show me, I do. What is your problem? So, it doesn't mean that to say he dishonored her, but it's something different that Amma solely said to Jesus that say that the Kaliyah. He is God and his ways are different. So, that's what brother. Jesus said to her, woman, what does your concern have to do with me? My hour has not yet come. It's mine, not the people. Direct me to do what to do, what not to do. But he is God. So Allah is all they talk about. After he didn't go to the Guru Padina, and he showed the responsibility, what's supposed to be done, to his mother Mary. Padina. In John chapter 19, 26-27, and he looked at the woman. He says, woman, here is your son. He showed it. The disciple whom he loved, I think John. And he says, John, to the disciple, here is your mother. And he took her to her home. So even at the time of, and you know, at the death, and he's going to die, he's on the cross. You know, and that situation also that showed to us in any situation, we're supposed to honor your parents. That's what it means. நானே கஷ்டப்படுறேன், நீ வாழவில்லையா, சாப்பிட்றியா, எல்லாம் பண்ணலையா, அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு வரணும்னா கொடுக்க முடியுதானே, அவங்க எதாவது காசு அனுப்பி அவங்க நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுதானே. நான் எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி அம்மா அப்பாவை கணம் பண்ணுறோமோ. வித் யூ கேன் ஏபிள் டு லிவ் வித் வாட் யூ ஹேவ், யூ கேன் லிவ் டு கிவ் டு யுவர் பேரண்ட்ஸ் டு ஹார்ம் தம். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ் இன் எனி சிச்சுவேஷன். ஒரு வேளை கல்யாணம் முடிஞ்சு போயிருந்தா, இந்த வீட்டுக்கு போயிருந்தா, இருந்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் ஓவர். Then he may be a wife, you know, wife to another person. But she has to honor the parents.
The husband doesn't help her, doesn't support her. How she will honor many times back. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் வந்து அப்புறம் அம்மா அப்பாவுக்கும் அவன் அவசியம் இல்லை, நான் சொல்ல போயிட்டு போயிருது. ஸோ தட் ஹவு சி வில் ஃபில் ஃபில் த காஸ் கமேண்ட்மெண்ட் டு ஹானர் ஓன் பேரண்ட்ஸ் யூ கேன் சி. ஸோ அதுக்கு தடையாக யார் இருக்கா? ஹஸ்பண்ட் இருக்கா? அது நீங்க ஏன் சீனாக சாப்பிட்டுருக்கா? பட் தி திங் தட் தே ஒன்லி கோ அண்ட் மேக் மணி இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ வாட் வாட் ஐ ஹேட் டு கிவ் மணி டு ஹர் அட் ஹர் பேரண்ட்ஸ். அந்த மாதிரி நினைக்கிற ஜனங்களும் உண்டு, நின்று கொடுக்குது. தட்ஸ் நாட் த கரெக்ட் திங். More than that, we are giving money. We are only earning money. But the ones we take care of the house is more than the value of the money that we earn from our office doing the work, 8 hours work. They are on the farm, in the house, and the children, everything, more responsibility, and they take than a man take the family. And he should give her sufficient money. So they encourage her to do the God's work, you know, commandment, honor your mother and father. That's the way it has to work. Even if they have money, and it's our responsibility to show our love by deeds. He's not a honor. No. We have to honor them in the things. So, Proverbs 1:8-9 says, "Listen, my son, to your father's instruction, and do not reject your mother's teaching, for they will be a graceful ornament on your head and chains about your neck." That's all about the Bhagavad Gita. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா அப்பா சொல்றத தட்டக்கூடாது, சொன்னதை அப்படியே கீழ்படியணும். எப்போ அவங்க வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? And will be a graceful ornament on your head and chains about your neck. அவர்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஒரு சூழல், அப்பா வீட்டில் இருக்கிறாரு, அவரை தேடி ஒருவர் வர்றாரு, அப்பா அவரை சந்திக்க விரும்பலை, மீட் பண்ண விரும்பலை, பேபி மெனி ரீசன். He tells his son, tell him, the father is not in. பையன் என்ன பண்ணணும்? அப்பா சொல்றது இந்த சின்ன காரியத்தை கூட செய்யாமல் இருக்கலாமா? சாதகம் இல்லைன்னு சொல்றதா இருக்கிறது ஒரு சின்ன பொய் தானே. இஸ் இட் அ கரெக்ட் திங் டு டூ? என்ன சொல்லலாம் தெரியுமா? இது அந்த வார்த்தை எங்க சொல்ல வச்சுக்கிறாதீங்க, எங்க அப்பா அந்த வேலை வந்து கொடுத்துட்டே போவோம். That's a very correct thing to do. It is not necessary that whatever the parents tell to children, they have to obey the same way. Not necessary. And what they say is not according to the word of God or according to pleasing God. It is something which is evil or maybe, you know, unrighteousness. We need not to submit to them. That's why it says, and do not reject your mother's teaching and your father's instruction, for they will be a graceful ornament. அவங்களுடைய வார்த்தைகள் அவங்க செயல் எப்படிப்பட்ட மாதிரி இருக்கணும்? அவருக்கு கிரேஸ்ஃபுல் ஆர்னமெண்டாக இருக்கணும், அல்லது இட்ஸ் அ செயின் அப்படின்னு ஒன்று ஆகணும். அது எதுவுமே பார்த்தா பார்த்தீங்கன்னா கத்தருக்குள்ள கீழ்படியும். புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், எவ்ரி திங் தட் வி ஹேவ் டு சப்மிட் இன் கிரைஸ்ட் மேட்டர். தட்ஸ் ஆல். ஸோ அப்பா சொல்லாத ஒரு போய் சொன்னால் என்ன, அம்மா சொல்கிறாங்க ஒரு போய் சொன்னால் என்ன? நோ நோ. That's not the correct way to do that. That's not the correct way to do that. And in the past, I was in the tutorial. I was told Allah, I killed you, so that I was sorry. They expect, even they become an adult, married children, the parents expect whatever we say, you listen. If it's ungodly parents, God, house is gone. If it's godly parents, and they will hurt. That's what. You might say, yeah.
சோ நீதிமணிகள் 1:10 சொல்லும்போது பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடைய உயிரை வாங்கும். Take away the life, the desire of the money. If the cause for all the evils, it will take away the life. You can see in India and other places, just for money, so many murders in the same house taking place. So that's the ungodly people, what they do. So கிருபையுள்ள தேவன் நமக்கு கிருபையாக இருந்து நம்மை ஆசீர்வதித்த தேவன் நமக்கு அவர் அவருடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். He has given us an understanding of his words. So accordingly, when we do, and we will be honored by God. And so that's what we has to be a godly woman in everything, either to the husband or to the children or to neighbors, to the even parents. We should always be a godly woman to give the godly way, and for them to understand and do the right thing. Let us pray. Let's get it around.